morning to one and all present here. Welcome to the AJ Trust Educational Consultancy. This consultancy is having 27 years of experience in sending students to Russian government and medical universities for students for studying MBBS, MS, MDs courses. More than 5,000 students have come out successfully through AJ Trust Educational Consultancy and practicing in various governmental and private hospitals all over India. This AJ Trust Educational Consultancy is sending to medical universities recognized by MCI and WHO to the most universities having hostels in the campus. Separate hostels for the ladies and gents. The courses are being conducted in English medium and also giving a free coaching for MCI screening test by Indian professors at Stratford. தமிழகத்தினுடைய தலைநகரிலே இந்த விழா மாணவர்கள் ரஷ்யாவிற்கு மருத்துவம் முடிக்க செல்கின்றவர்களுக்கு நடக்கின்ற வழியனுப்பு விழா. உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே ஏஜிஎச்எஸ் நிர்வாகத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே தலைவர் என்று நான் சொல்வதை விட இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள்தான் அதற்கு பொருத்தமானவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நல்ல ஒரு மாணவர்களை மாணவியை நீங்கள் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டிற்கு படிக்க அனுப்பி வைக்கின்றீர்கள். அந்த பாக்கியத்தை தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அளித்த பேட்டியை அவர் கூறியது மூன்றே மூன்று வார்த்தைகளை கூறினார். பெற்றோர் மீது கொண்டிருந்த பாசம் மரியாதைக்கு எனக்கு கிடைத்தது பத்மஸ்ரீ. எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் மீது நான் வைத்திருந்த மரியாதை பக்தி எனக்கு பத்ம விபூஷன் பட்டத்தை பெற்றுத் தந்தது. நான் ஏற்றுக்கொண்ட அந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தினுடைய தொழில் ஆர்வம் தொழில் பக்தி எனக்கு பாரத ரத்னா பட்டத்தை பெற்றுத் தந்தது என்று கூறினார். மருத்துவர்களுடைய அசோசியேஷன்ல ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு இந்தியாவில் படித்தவர்கள், இரண்டாவது வெளிநாட்டில் படித்தவர்கள். தட்ஸ் ஆல், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அண்ட் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன். ஆனால் வாய்ப்பு எப்படி கிடைக்கிறது என்றால், இங்கே படித்தவர்கள் இங்கு உள்ள கலாச்சாரம் இங்கு உள்ள பண்பாடு இங்கு உள்ள சூழ்நிலைகளில் படிக்கின்றோம். ஆனால் இன்று செல்கின்ற மாணவர்களில் சில பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம், விமானத்தில் பறந்து இருக்கலாம். ஆனால் முதல் முறையாக பறப்பவர்கள் கூட இன்று வெளிநாட்டில் சென்று இந்திய மாணவர்கள் எங்கே போனாலும் முதல் வார்த்தை இந்தியன் இந்தியன். கலாம் சொன்ன மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் சரி, இது கிரிக்கெட் மேட்ச் ஆர் மெடிக்கல் மேட்ச், இந்தியா ஷுட் வின். அந்த ஒரு குறிக்கோள் தான் நம்மளுக்கு இருக்கு. பல நாட்டு மாணவர்கள் அமர்ந்து படிக்கின்றார்கள். அந்த வாய்ப்பு இந்தியாவில் படிக்கும் போது கிடைக்காது. அது மட்டுமா, உங்களை சுத்தி எண்ணற்ற நாடுகள் இந்த வாய்ப்பினை ஏஜிஎச்எஸ்னுடைய நிர்வாகம் அதன் தலைவர் என்ற முறையிலும் அதனுடைய டைரக்டர் டாக்டர் நசீருல் அமீன் அதனுடைய நிர்வாகிகள் எல்லாம் இங்கே டாக்டர் ஆசிப் டாக்டர் சாஜிதா மற்றும் இங்கே விஜயகுமார் அனைவருமே உங்களுக்கு தெரியும். டாக்டர் ஃபகர் படித்தவர்கள் வந்து இங்கே முடித்து விட்டு ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாஸ் பண்ணி அப்பல்லோவில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைகளிலும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை மொத்தம் 600,000 டாக்டர்ல 100,000 பேர் வெளிநாட்டில் படித்தவர்கள். அதில் 80,000 டாக்டர் ரஷ்யாவில் படித்தவர்கள். அதை உங்கள் மனதிலே நான் உறுதிபட சொல்ல விரும்புகின்றேன்.
ஏன் இந்த உறவு 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இன்று வரை நம்முடைய அரசியல் நட்புறவு ரஷ்யாவோட? ஒரு நாட்டிற்கு நம்முடைய பிள்ளைகளை பார்டர்ல சண்டை நடக்கிற இடத்துக்கு அனுப்ப முடியுமா? இரண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகள் கம்மியா இருந்தா அனுப்ப முடியுமா? எனவே இதையெல்லாம் நினைத்துத்தான் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கின்ற இந்திய மக்கள் தங்கள் குழந்தைகளை ரஷ்ய நாட்டிற்கு கடந்த 70 ஆண்டுகளாக அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 2 கலாம் சொன்ன வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் 28 மணி நேரம் அடிக்கடி என்னை மறுபடியும் சந்திச்சவங்களுக்கு அது தெரியும். 24 மணி நேரம் ஒரு பட்ஜெட் ஒன்னு பையில வச்சிருக்கிற பைசாவுக்கு இருக்கிற நேரத்துக்கு எப்படி நேரத்தை செலவழித்தீர்கள் சொல்லணும். தாய் தகப்ப இங்க இருக்காங்க, நீங்க அங்க இருக்கீங்க, அவங்க அனுப்பிய பணத்துக்கு என்ன கணக்கு வரவு செலவு, உங்களுடைய நேரத்துக்கு என்ன வரவு செலவு, டைரி எடுத்துக்கிறீங்க, யூ ஆர் எ விஐபி. Every day, how you are spending your time and money is very important. That will tell you about you, about your success also. அதுதான் கலாம் சொல்றார். உன்னுடைய பல்சையும் பார்த்துக்க, பர்சையும் பார்த்துக்க. கலாம் சொல்றது, every day your day, learning, planning and earning. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு நேரத்தை திட்டமிடுங்கள், சம்பாத்தியங்கள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். இன்று டாக்டர் படிக்க முதலாண்டு செல்கின்ற மாணவர்கள் உங்களுடைய எம்டி பட்டத்தை முடிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும், ஆராய்ச்சிகள் பண்ணணும். கலாம் சொன்ன மாதிரி உங்களுடைய பெயரை விஞ்ஞான அந்த சரித்திரத்திலே எழுத வேண்டும். உங்க கையில ஓட்டு சீட்டை மட்டும் கொடுக்கல, இப்போ மருத்துவக் கல்லூரி நுழைவு சீட்டும் கொடுத்தாச்சு. நல்லா படிங்க, நல்ல பேர் எடுங்க, பெரிய விஞ்ஞானிய வாங்க. தினசரி பேசுறதுக்கு எங்க காலத்திலாம் அப்படி இல்ல. இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, நவ் யூ ஆர் ஸ்மார்ட் டாக்டர்ஸ். ஆகையினால எல்லாத்தையும் நல்லபடியா படிச்சு அன்னன்னைக்கு பாடத்தை முடிச்சிடணும். மொத்தமா சேர்த்து வச்சு துவைக்கிறது எப்பவும் கூடாது. இன்னும் ஒண்ணு சொல்றேன், மெடிக்கல் எஜுகேஷன்ல குரு முக்கியம், சொல்லி கொடுக்கிற வாத்தியார் முக்கியம். புஸ்தகத்தை மட்டும் அவர் சொல்லல, அவர் தன்னுடைய அனுபவத்தையும் சொல்லுகின்றார். மருத்துவ கல்வி குருகுல கல்வி, அங்கே வாத்தியாருடைய அனுபவம் ரொம்ப முக்கியம். அதை மாணவர்களுக்கு என்ற நான் இதை எடுத்து வைக்கிறேன். 40 ஆண்டு காலமாக இதில் இந்த துறையிலே பேராசிரியராக இருக்கின்ற காரணத்தினால் 70 வயதில் என்னால சாம இப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா உங்களாலையும் முடியும். இட் கேன் பி டன். ஆகையினால் குருவை மதியுங்கள், பெற்றோரை மதியுங்கள், உங்களுடைய அந்த கல்வியை நீங்கள் வலியுறுத்துங்கள். நிச்சயமாக மட்டுடைய அதிகாரிகள் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற வைஸ் சான்சலர் பேராசிரியர்கள் மட்டுமல்ல, இவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நீங்கள் முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயமாக, விடாமுயற்சி வெற்றியை தரும். இங்கே வந்தவர்களை டாக்டர்களாக மட்டுமல்ல, நீங்கள் வருங்கால விஞ்ஞானிகளாக ஆக வேண்டும், மருத்துவத்துறையில் சில சாதனைகள் படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மெயின்லி அட்டெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து உங்களோட ஆன்சர் எப்படி நீங்க ஆன்சர் பண்றீங்க? இங்கேயுமே நாங்க வந்து ஈவன் ஆஃப்டர் பினிஷிங் எம்பிபிஎஸ் நாங்க இங்க படிக்கும் போது எம்சிஐ கோச்சிங்க்கு நாங்க தனியா போயிட்டு வந்தேன், ஆனா உங்களுக்கு அங்கேயே வராங்க. சோ அது வந்து ரொம்ப ஃபெசிலிட்டிஸ். நீங்க அங்க போய் படிச்சு எம்சிஐ எல்லாம் நல்லா அங்கேயே முடிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணிருவீங்க. அங்க வர டீச்சர்ஸ் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே கரெக்டா போங்க. படிக்கும் போது நாங்க இருக்கும்போது எங்களுக்கு தெரியல, வேற வெளியூர்ல போயும் நம்ம வந்து நம்மளோட கரியரை வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க போய் இன்டர்ன்ஷிப் பண்றதோ இல்ல அங்க போய் ட்ரெயின் பண்றதோ. முன்னெல்லாம் நாங்க வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 மந்த்ஸ்ல வந்து இங்கதான் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இல்ல ஏதாவது ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நீங்க அங்க இருக்கும் போதே அங்க உள்ளது விசா ரொம்ப ஈஸியா கிடைக்கும். நீங்க அதர் கண்ட்ரீஸ்க்கும் போய் உங்களோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம் உங்களோட ஹாலிடேஸ்ல. அதுக்கப்புறம் இன்னும் ஃபெசிலிட்டிஸ் என்ன வந்திருக்குன்னா, நீங்க அங்கிருந்து முடிச்சுட்டு நம்ம ரஷ்யால இருந்து முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு அதர் கண்ட்ரீஸ்ல ஈஸியா விசாவும் கிடைக்குது வந்துட்டு அடுத்த இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது நீங்க கேட்டாதான் உங்களுக்கு அதை பத்தி தெரிய வரும். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும்.
But anna neengalum unga knowledge enna konjam improve pannunga. All the best. Happy journey to everyone. I'd like to call Dr. Ashutosh Kumar. Hello all. Hi Dr. Ashutosh Singh. I took admission in Stavropol in 2004 and completed in 2010. After that I did my MCI coaching in Delhi. Now this facility is available in Stavropol itself. So take the opportunity. The coaching will be starting from third year or fourth year. So don't think that still 3 years are there or still 1 year is there. Let me enjoy here and then after going I will prepare. Take the opportunity, study there itself, come here, clear it one time. Because one time you will leave it, you cannot say it, another time you will get it or not. And then second thing, Indian professors are going in Stavropol and they are teaching. That is the main thing. When I was there in Russia, there was no teaching faculty from India for MCI. No way, not even the books were there. Because MCI started in 2002. And I was in the 2004 batch. AJ Trust will help from their side the maximum possible. Dr. Suresh, who is already there in Russia. Dr. Nazir used to visit Russia every 3-4 months. If any problem is there, you can tell directly. Office, you know, in Delhi, in Chennai, Madurai. You can come to our office and you can talk. So best of luck. Happy journey to all of you. I would like to call now Dr. Fahid. கடல் தாண்டி சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை என்னென்றால், டெய்லி கிளாஸ் போனதும் ஒரு 4 hours ஈவினிங் டைம் உட்காந்து படிக்கிறது நல்லது. சார் சொன்ன மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சு சேர்த்து படிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு மெடிக்கல் ஃபீல்டுங்கிறது அந்த அளவுக்கு தெரியாததாக இருக்கும். நான் முடிச்சது 2005 நான் ஸ்டாரப்பு ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் முடித்தேன். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, லேர்ன் பண்ணுங்க, லேர்ன் பண்ணி டெய்லி படிக்கணும், அது முக்கியமான விஷயம். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி இப்போ எம்சிஏ கோச்சிங் வருது. நாங்கள் முடிச்சுட்டு வந்தப்ப டெல்லியில் போய் படித்தோம். இப்போ இன்னொரு சான்ஸ் என்னன்னா, இங்கே போய் கிளாஸஸ் எடுக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். மாணவர்கள் எல்லாரும் நான் சொல்றத தமிழில் தான் சொல்றேன், சுருக்கமான வார்த்தை, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இன்று இந்தியாவில் இருந்து ரஷ்யாவில் உள்ள ஸ்டாவ்ரோபோல் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு MD படிக்க செல்கின்ற நாங்கள் நல்லபடியாக முடித்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்ல பேர் எடுத்து மக்கள் பணியாற்றுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். நன்றி.